ஆண்டவருடைய பரிசு தனமத்து சோசனம் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகும் குழந்தை எல்லாம் இருந்துச்சு திருநெல்வேலி பக்கத்துல அங்கிள் வரும்போது எங்க வீட்டுல உள்ளவங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அதே போல அங்கிள் ப்ரே பண்ணும்போது போது சொல்லியிருந்தாங்க பிள்ளை தாட்சியா உன்னை மாற்றுவாருன்னு சொல்லி எங்க அண்ணி கிட்ட சொல்லியிருக்காங்க கிறிஸ்மஸோட நீங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி லாஸ்ட் வீக் வளகாப்பு முடிஞ்சிருந்து கேசப்பாத ஒரு அற்புத விதமா எங்களுக்கு மாற்றி கொடுத்தாங்க என்னோட ஃப்ரெண்டு கோமதி போன மாசம் இவளுக்கு சம்பளத்துல இருந்து ஆறாயிரம் ரூபாய் கிட்ட பிடிச்சிட்டாங்க அப்போ அவர் ரொம்ப வேதனைப்பட்டா நானும் ஜபிச்சேன் அப்போ நான் ஜபிச்சுட்டு நான் சொன்னேன் அடுத்த மாதம் சேர்த்து தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அக்டோபர் மாதம் முப்பத்தோராந்தேதி எங்களுக்கு சம்பளம் வர வேண்டிய நாள் முப்பத்தோராந்தேதி அங்கிளோட கேலண்டர் தான் எங்கள் ஹாஸ்டலில் இருக்குது அதில் பார்த்தேன் அவனை நின் நிந்தித்த நிந்தைகளுக்கு பதிலாக எனக்கு சரி கட்டுவார் அப்படின்ட்டு இருந்துச்சு அதை உடனே நான் அவகிட்ட சொன்னேன் உனக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உனக்கு வரும் பாரு சேர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நாங்கள் ஆஃபீஸ் போனோம் அவளும் ஃபோன் பண்ணி சொன்னால் நீ சொன்ன மாதிரி எனக்கு வந்துருந்துச்சின்னு எனக்கு தெரியாது ஆனால் அவள் பொறுத்தனை பண்ணியிருக்கா அங்கிளோட ப்ரேயரில் வந்து நான் காணிக்க சொல்லி ஏசப்பா பெரிய ஒரு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் கர்த்தர் உன் துக்கத்தையும் கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி நீ அடிமைப்படுத்தப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே உன்னை இழைப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரி ஒளிந்து போயிற்றே பொன்னகரி ஒளிந்து போயிற்றே முதல்ல எதுல இழைப்பார்தல கொடுப்பாராம் துக்கத்திலிருந்து நீக்கி இழைப்பார்கள் ரெண்டாவது தத்தளிப்பில் இருந்து நீக்கி இழைப்பார்தல் மூன்றாவது சொல்றாரு நீ அடிமை ஆக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனம் ஹார்ட் பாண்டேஜ் என்று சொல்லி ஆங்கில பேதாகமம் சொல்லிடுற ஹார்ட் பாண்டேஜ் அப்படின்னா கடினமான அடிமைத்தனம் அடிமைத்தனத்திலே அநேகம் உண்டு சில அடிமைத்தனங்கள் இப்போதான் உள்ள போயிருக்காங்கன்னா ஈஸியாக வெளியே எடுத்துடலாம் ஆனால் பல வருஷமாக அந்த அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளால போனால் அடிக்ஷன் என்று சொல்வார்கள் அவன் அடிக்ஷன் ஆயிட்டா அதுக்கு அடிமைப்பட்டுட்டான் அவ்வளவுதான் அந்த அடிக்ஷன் அந்த ஆவி பிடிச்சிருச்சுன்னா அதில் இன்று வெளியே கொண்டு வர்றது கஷ்டம் எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் இவ்விதமான சாசுக்கள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அல்லாமல் எழுசில போகாது ஏன் போகாது அந்த பிள்ளையுடைய பிரச்சனை எப்ப சின்ன வயதில் இருந்து ஒரு தகப்பம் பிள்ளைய கூட்டு வராரு வாலிப வயசுல இப்படி ஒரு ஆவி அவனை பிடிக்குது நெருப்பில் தள்ளுது தண்ணியில தள்ளுது உங்க சீடர் ஏட்டத்தை கூப்பிட்டு போனா அவங்களால விடுதலை கொடுக்க முடியலை கடைசியாக அவங்க கிட்ட வந்திருக்கு ஆண்டவரே அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு இவனுக்கு எவ்வளவு காலமாக இது இருக்கிறது அப்போ சொல்றாரு சின்ன வயசுல இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவ்விதமான பிசாசுகள் அப்பதான் சொல்றாரு சின்ன வயசுலேருந்து உள்ள ஊறி பல வருஷமா இருக்கிற ஆவிகள் ஈஸியா எல்லாம் வெளியே வராது அவைகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வெளியே வராது என்று சொல்லிவிட்டு அந்த பையனுக்கு விடுதலையை கொடுத்து வேதம் சொல்லுகிறது விடுவிக்கப்பட்ட தன் தகப்பன் கையிலே இன்னைக்கு விடுவிக்கப்பட்ட இளைஞனை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பார் விடுவிக்கப்பட்ட வாலிப மகளை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பார் காரணம் இன்றைக்கு கடினமான அடிமைத்தனத்தில் இருந்து உன் பிள்ளைக்கு விடுதலையை கொடுத்து அதிலே இழைப்பாடும் காலம் துக்கத்திலிருந்து துக்கத்தை நீக்கி இழப்பாற பண்ணுகிற காலம் ரெண்டாவது ஆண்டவர் சொன்னால் தத்தளிப்பை நீக்கி இழைப்பாருகிற பண்ணுகிற காலம் மூன்றாவது சொல்லுகிறார் கடினமான அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி உன்னை விடுதலையாக்கி உன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிற நாட்கள் இதோ வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு குடி என்கிற அடிமைத்தனத்திலே உன் புருஷன் இருக்கலாம் விபச்சாரம் என்கிற அடிமைத்தனத்திலே உன் பிள்ளை இருக்கலாம் இல்லாவிட்டால் சீட்டாட்டம் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கலாம் இல்லாவிட்டால் பாக்கு புகையில கஞ்சா என்று போதை வஸ்துக்களுக்கு உன் பிள்ளைகளோ உன் புருஷனோ உன் மருமகனோ இல்ல உன் மகளே கூட இன்றைக்கு அடிமைப்பட்டிருக்கலாம் தகாத உறவுகள் என்கிற அடிமைத்தனத்திலே இருக்கலாம் இன்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நீக்கி மீட்டெடுக்கிற நாள் என்ன அடிமைத்தனமாயிருந்தாலும் இன்றைக்கு தேவ மகிமையே காண்பாய் இன்றைக்கே காண்பாய் இப்பொழுதே காண்பாய் கர்த்தர் அதற்காகவே உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர் இன்றைக்கு உனக்கு சொன்னத சொன்னபடி செய்வார் அலலுயா ஆமா பயங்கர மட குடிகாரனா இருக்கலாம் அவன் புருஷன் ஆண்டவர் விடுதலை ஆக்குவா யாராலே மீட்டெடுக்க முடியாத அடிமைத்தனம் என்று நீ கொண்டிருக்கிறாய் யாராலும் மீட்டெடுக்க முடியாது ஆனால் உனக்காக இந்த அவர் இழந்து போனதை தேடவும் மீட்டுக் கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்த ஆண்டவர் நீ எதை இழந்திருந்தாலும் இன்றைக்கு மீட்டு கொடுப்பார் ஆண்டவருக்கு லேசான காரியம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அடிமைத்தனம் ஒருவேளை ஏதோ ஒரு பிசாசுடைய கட்டு உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம் அது ஒரு கடினமான அடிமைத்தனமா இருக்கலாம் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு மாந்திரிக கட்டு உன் வாழ்க்கையிலே வந்தது நிமித்தம் இன்றைக்கு அந்த மாந்திரிக கட்டு என்கிற அடிமைத்தனம் உன்னுடைய வாழ்க்கையை வறுமையாக்கி சூறையாடி உன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு அவை எல்லாவற்றுக்கும் ஒரு விடைவு காலம் மும்பை பிரயோர் டவர் பார்த்தா எவ்வளவு சாட்சிகள் வெளியே ஹிந்தியில ஒரு போர்டு போட்டிருக்கோம் உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனையா கடன் பிரச்சனையா இல்லைன்னா சொன்னா பிரிந்து போன குடும்பமா உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனை மையம் அதை பார்த்துட்டு எவ்வளோ ஜனங்கள் வர்றாங்க ஒரு மராத்திக்காரர் அன்னைக்கு வந்து அவர் முட்டி போட்ட உடனே ஆண்டரோருடைய மனைவிக்கு என்ன பிரச்சனை இவருக்கு என்ன பிரச்சனை நான் ஜபிக்க ஜபிக்க அன்பு சகோதரி ரோசி அவங்க தான் அங்கே மும்பை ஜபகோபுரத்தினுடைய பொறுப்பாளர் அவங்க மராத்தியில டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நான் ஜபம் பண்றேன் அவர் சொல்றாரு என் மனைவிக்கு இந்த பிரச்சனைன்னு இவருக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை இந்த இடத்துல நுகம் இருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு இவருக்கு எப்படி தெரியும் இப்போதான் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறாரு அவருக்கு எப்படி தெரியும் புரிந்து மார்க்கத்தில் இருக்க சகோதரர் அவங்களும் ஆச்சரியப்பட்டு அவர் சொல்கிறாரு எனக்கு இப்பதான் தெரியுது ஜீசஸ் சீஸ்தர் ரியல் காட் ஹலலோயா அப்போ போன மாதம் நான் இல்லாத நேரத்தில் ஒரு சகோதரர் இருந்து ஒருத்தர் டிக்கெட் எடுத்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார் அவருடைய பெயர் எபனேசர் ஐசக் அவருடைய சொந்த ஊர் வேலூர் ஆனால் வேலையை நிமித்தம் அவர் துபாய் போயிருக்கிறாரு பயங்கர மரண அவஸ்தையில் வந்தார் அவர் சொன்ன சாட்சியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது என்ன சொன்னாருன்னா அவருக்கு கடந்த ரெண்டு வருஷமாக இந்த புசாசினுடைய கட்டு அதான் சொன்னேன் தெரியுமா கடினமான அடிமைத்தனம் இது என்ன பண்ணுமா இவரை வேலைக்கு போகவிடாது வேலைக்கு போகிறதுக்கு தடை பண்ணிட்டு இவரை வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருக்கேன் நம்பர் ஒன் ரெண்டாவது தூங்க முடியாது தூங்கினா ஒரு விதமான பயம் எலும்பியே இருப்பாரு தூங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு அவருக்கு நைட்டு தூக்கமே வராது பகலில் தூக்கம் வராது மூணாவது என்ன பிரச்சனைன்னா தன்னை தானே காயப்படுத்தி கொள்வாராம் அவருடைய கழுத்தை அவரே அறுத்துக்குவாராம் கத்தி வச்சு இப்படி அறுத்து அவ்வளவு ஆண்டவருடைய ஆண்டருடைய கிருவை என்னமோ அவர் உயிர் போகாமல் இருந்துச்சு அவருடைய கையை கத்தி வச்சு அறுத்துக்கிட்டே இருப்பாராம் அது மட்டும் இல்லை பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்த சூழ்நிலையில் மனைவி எல்லாம் இவரை வெறுத்து ஒதுக்குகிற ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யறதுன்னு தெரியாம டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு துபாயிலிருந்து வர்றாரு அடிமைத்தனம் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தார் யாரெல்லாம் போனாரு யாரெல்லாமோ வழி இல்லாத நேரத்தில் கடைசி அடைக்கல பட்டணத்துக்கு வந்து எதுக்குன்னு ஃப்ளைட் பிடிச்சு வந்து ஓன்னு அழுதுட்டு இருந்தார் அந்த மகனுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தாவிகளை விரட்டி அந்த கடினமான அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கின பொழுது கடைசியாக சுருண்டு கீழே விழுந்தாரு விழுந்து எழும்பின உடனே புத்தி தெளிந்தது முதலாவது பஞ்சத்தை நீக்குவார் பஞ்சத்தின் நுகத்த ஆண்டவர் நீக்கி போடுவார் எஸ்ஐ கே எல் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பது ஆகிய வசனங்கள் வாசிப்போ உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி நீக்கி உங்கள் அசுத்தங்களை எல்லாம் உங்களை உங்களை உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் பஞ்சத்தை உங்கள் மேல் கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து கோதுமையை வரவழைத்து அதை பண்ணி அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் இன்னைக்கு ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூவ கர்த்தரவங்களுக்கு கொடுக்க போறார் ஆண்டவர் சொல்றாரு பஞ்சத்துக்கும் வறுமைக்கும் கடனுக்கும் முக்கியமா உங்களுக்கு விடுதலை அதுல ஆண்டவர் நீக்கணும்னா அசுத்தங்கள் முதலாவது நீங்க வேண்டும் இந்த வசனம் சொல்லுகிறது உங்கள் அசுத்தங்களை நீங்கி உங்களை ரட்சித்து அதன் பிறகு உங்கள் மேல் இருக்கிற பஞ்சத்தை ஆண்டவர் மாற்றும்படி கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன் கோதுமை எது அடையாளம் வருமானத்து அடையாளம் அப்போ பாருங்க வருமானம் வந்துச்சுன்னா கடன் எல்லாம் ஓடிப்போம் ஆமே ஆமா நிறைய பேர் இன்னைக்கு நிறைய கடன் 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 கடல்ல கடந்து தவிச்சுக்கிட்டுங்க வந்திருக்கிறீங்க என்னை இயேசுவாமி சொல்கிறார் உனக்காக கோதுமையை வரவழைப்பேன் கோதுமையை வரவழைக்கணும்னா ஆண்டவர் அமெரிக்காவிலேருந்து விசாவை வரவழைப்பார் சில நேரங்களில் ஆஸ்திரேலியாவிலேருந்து விசாவை வரவழைப்பார் போன மாதம் ஒரு மகள் ஒரு சாட்சி ரொம்ப ஆச்சரியமான சாட்சி எழுதி கொடுத்துருக்குறாங்க மரிய டுஷிட்டா இருபத்தி மூணு வயசு பிள்ளை கிராஜுவேட் ஆஃப் டெவலப்மெண்ட் மேனேஜ் முடிச்சுட்டு போன மாதம் மீட்டிங் அந்த அம்மா ஃபர்ஸ்ட் வர்றாங்க அப்போ வரும்போது நான் அப்போ தான் கார்லேருந்து இறங்கி உள்ளே வரக்கு முன்னால் அவங்க சாட்சியில் எழுதிருக்குறாங்க அது அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்குறேன் நான் மீட்டிங் வரும்போது ஐயா வெளியே நின்று ஒரு ஆட்டோவுக்கு ஜெவம் பண்ணிகிட்ருக்குறாங்க வரும்போது அவங்க பார்க்குறாங்க ஐயா ஒரு ஆட்டோ மேலே கையை வச்சு ஜோம் பண்ணுறாங்க அப்படின்னா இவனுடைய எதிர்காலத்துக்கு இவன் எடுத்த முயற்சியை ஐயா கை வச்சு ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணி முடிகிறதுக்குள்ளால் குடுக்குடு குடுன்னு ஓடி வந்து லிஃப்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் முன்னால் வந்து என்னையும் பிளஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்களாம் அந்த மகள் வந்து பிளஸ் பண்றதுக்கு முன்னால் நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன நான் தான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக வந்திருக்கிறேன் வரும்போது பார்த்தா ஐயா ஒருத்தனுக்கு பிழைப்பிற்கு வழியுள்ள ஒரு ஆட்டோவை பிளஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த கையோட என்ன பிளஸ் பண்ணேன்னு வந்து முன்னே நிற்கும் போது ஆண்டவர் சொன்னா அவ எதுக்கு வந்தா என்னான்னு எனக்கு தெரியாது ஆண்டவர் சொல்றாரு உனக்கு பிரகாசமான எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன் ஹலோ உன்னுடைய விருப்பங்களை எல்லா ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்ன சொல்ல பிரகாசமான எதிர்காலம் உன்னுடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார் ப்ராஃபஸி டக்குன்னு வந்துருச்சு அடுத்த மீட்டிங்கில் வந்து இந்த அம்மா உட்காந்துட்டாங்க மீட்டிங்கில் வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு நான் சொன்னேன் தெரியுமா யூஎஸ் இப்போ தான் போயிட்டு வந்தேன் அன்பரின் பாதத்தில் வந்து நிறைய பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை வாங்குறவங்க அங்கு நாங்கள் அன்பரின் பாதத்தில் முதல் ரோல் இருந்தாலும் ரெண்டாவது ரோல் இருந்தாலும்னு நிறைய பேர் அமெரிக்காவில் நியூயார்க்கில் நடத்தின அந்த அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் எக்கச்சக்கமான பேர் வந்திருந்தாங்க அட்லாண்டாவில் நடத்தின அன்பரின் பாதத்தில் மீட்டிங்க்கு எக்கச்சக்கமான பேர் வந்திருந்தாங்க அதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதில் நிறைய பிள்ளைகள் அன்பரின் பாதத்தில் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கி அங்கே சுற்றுலான பிள்ளைங்க நிறைய பேர் இதை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே இந்த அம்மா மனசில் என்ன நினைக்கிறாங்க எனக்கும் ஒரே ஆசை அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் அமெரிக்காவில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இப்போ தான் அம்மா படிப்பு முடிச்சிருக்காங்க அப்போ இதை சொன்ன உடனே நினைக்கிறாங்களா ஆண்டவர் நீங்கள் மட்டும் எனக்கு ஐயா மூலமாக சொன்ன ப்ராஃபஸி நிறைவேறி நான் அமெரிக்கா போயிட்டேன்னா அடுத்த வருஷம் ஐயா அமெரிக்காவில் வரும் பொழுது நான் அவங்களை நல்லா கனம் பண்ணி அனுப்பணும் எனக்கு நீ கிருபையை தந்ததற்காக சுத்திரம் எப்பவும் இந்த இந்த சாட்சிகள் எதுக்குன்னா சங்கிலி தொடர் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு எதுக்கு ஏ சுவாமி செய்த அற்புதங்களை பைபிளில் எழுதி வச்சிருக்கார் தெரியுமா அதை பிடிச்சி அதிலேருந்து தான் சங்கிலி தொடர் ஆரம்பிக்கும் அதிலேருந்து ஒரு அற்புதத்தை நம்ம சொல்லுவோம் அதை பிடிச்சி ஒருத்தவங்களுக்கு நடக்கும் இவங்களுக்கு செய்திங்களேன்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க அப்படி தான் அந்த சங்கிலி தொடர் அற்புதம் அப்போ இவன் சொல்கிறா அன்பரின் பாதத்தில் வந்த எத்தனையோ வாலிப பிள்ளைங்க அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி இந்த வருஷம் ஐயா வரும்பொழுது நல்லா ஹானர் பண்ணாங்களாமே அடுத்த வருஷம் ஐயா அமெரிக்கா வரும்போது நான் அமெரிக்காவில் இருந்தால் ஐயாவை ஹானர் பண்ணி அனுப்புவேன் சொல்லி இந்த அம்மா மீட்டிங்கில் உங்களை மாதிரி கூட்டத்தோட கூட்ட உட்காந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஐஎஸ்ஓவில் கொலரோடா அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது அங்கேருந்து இந்த சொல்விஸ்டா ஹெல்த் அண்ட் ஆர்கனைசேஷன் அங்கேருந்து இந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் இன்ட்ரிவியூ வருது வீடியோ கான்ஃபரன்ஸில் இன்ட்ரிவியூ அமெரிக்காவிலிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் இன்ட்ரிவியூ வருது எத்தனை நாளைக்குள்ள இவங்க மீட்டிங் வந்தாங்க பதினாலாம் தேதி இன்டர்வியூ பத்தாம் தேதி மெசேஜ் வந்துருச்சு என்ன போஸ்ட்னா போஸ்டுக்கு அங்கே இருந்து இன்டர்வியூ வந்துருச்சு அஞ்சாம் தேதி மீட்டிங் பத்தாம் தேதி இன்டர்வியூக்கு ரெடி ஆகுறாங்க பதினாலாம் தேதி வீடியோ கான்ஃபரன்ஸில் இன்டர்வியூ கர்த்தர் அவளுக்கு அமெரிக்க தேசத்திற்கு வழியை திறந்தார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார் அவள் உள்ளே வரும் பொழுது நான் ஃப்ரெஷர் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வர்றேன் இருபத்தி மூணு வயசு பிள்ளை ஐயா ஒருத்தருக்கு வாழ்வாதாரத்துக்கு ஆட்டோ ப்ளஸ் பண்ணுறாரு அப்போ எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வேலைக்கு ப்ளஸ் பண்ணுவார் தீர்க்க தரிசனம் என்ன உனக்கு ப்ரைட்ஃபுல் ஃப்யூச்சர் ஓ மன விருப்பத்தின்படி நிறைவேற்றுவேன் இவங்களுக்கு என்ன மன விருப்பம் அமெரிக்க தேசத்தில் போய் செட்டில் ஆகி இன்னொரு வார்த்தை அவங்க எழுதியிருந்தாங்க எங்கள் அம்மாவை நல்லா வச்சுக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் எங்கள் அம்மாவை நல்லா வச்சுக்கணும் அப்பாவை நல்லா வச்சுக்கணும் எங்கள் அக்காவை அண்ணனை நல்லா வச்சுக்கணும் அக்காவுடைய கல்யாணத்தை நல்லா பண்ணி வைக்கணும் தங்கச்சி கல்யாணத்தை நல்லா பண்ணி வைக்கணும் நிறைய பேர் நிறைய தீர்மானத்தோடு வந்திருக்கிறீங்க ஏ சுவாமி சோழர் அதை எல்லாவற்றையும் செய்ய உங்களுடைய எல்லா பஞ்சங்களை கர்த்தர் மாற்றுவார் ஹலலூயா அதுக்கு முன்னால் அசுத்தத்திலிருந்து நீ வெளியே வரணும் அப்போ தான் உன் பஞ்சத்தை நீக்குவார் அசுத்தத்திலிருந்து நீ நீக்கப்பட்டால்தான் நீ அசுத்தமானது ஒன்றையும் சாப்பிடாதபடி கர்த்தர் உன்மேல கிருபையாய் இறங்கி அசுத்தமான எந்த பழக்கத்தில் நீ விழுந்து விடாதபடிக்கு இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள் நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் ஹலலூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா கடன் என்கிற சிறையிருப்பில் இந்த ஆண்டோர் வெளியேற்றுகிறார் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து இனி ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயல்களின் பலன்களையும் பெருகம் பண்ணுவார் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு நான் அஞ்சு வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கிறேன் பத்து வருஷமாக இருக்கிறேன் ஒரு பெருக்கத்தை காணோம் இன்க்ரிமெண்ட்டை காணோம் ப்ரொமோஷனை காணோம் இன்னைக்கு பெருக்கம் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் டபுள் டபுள் டபுளாக கத்தறவங்களுக்கு கொடுக்க போகிறார் ஹலலூயா

பஞ்சத்தினால அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்தி இருக்கலாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நகையை கொடுங்க ப்ராப்பர்ட்டியை கொடுங்க அடமானம் வச்சு எடுத்துட்டு அப்புறம் திருப்பி கொடுத்துட்றேன் அதுக்கு இதுக்கு இல்லை கையேந்தி அங்கங்கேயே போயிட்டு கடன் கைமாத்து இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் ஆமாம் இதுக்கு மேலே ஆண்டவர் அள்ளி கொடுக்க போற இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள் எல்லா பஞ்சத்தின் காலங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார் ஆமீ கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான இன திறமை சகோதர சகோதரிகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் எனக்கும் இப்படி ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம் யாவரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அன்பான ஆண்டு முறையே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மனமகிழ்ச்சி நல்ல வேலைக்காகும் உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தால் படியிட்டு ஜபித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் என் பிள்ளைகள் இன்றைக்கு இந்த செய்தியிலே கேட்ட அத்தனை ஆசிர்வாதங்களும் இவர்களுக்கும் இவருடைய பிள்ளைகளுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தங்குவதாக அரை மணி நேரம் இவர்கள் கேட்ட இந்த ஆசிர்வாதமான வார்த்தைகள் இவருடைய வாழ்க்கையில் கிரியைகளை நடப்பித்து அற்புதங்களை நடப்பித்து திரும்புவதாக குறிப்பாக அன்றுவரையே இப்பொழுது என் பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதியிலிருந்து என் பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலையை தாரும் பரிபூர்ண சுகத்தை தாரும் ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்துவீராக எந்தெந்த குடும்பங்களிலே இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலமையில இந்த வியாதியினாலே ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ தனிமைப்படுத்தப்பட்ட அவர்களுடைய வீடுகளுக்குள்ளால ஆண்டவர் இப்பொழுது இறங்கி வருவீராக தனிமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் ஆஸ்பத்திரிகளிலே கிடக்கிற பிள்ளைகளை சந்திக்கும்படி அந்த ஆஸ்பத்திரி வளாகத்திற்குள்ளே அந்த அறைகளுக்குள்ளால ஐசியுக்குள்ளால ஆண்டவர் இறங்கி வருவீராக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய தழும்புகளினால இன்றைக்கு சுகம் கிடைப்பதாக ஜெபிக்கிறேன் மருத்துவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதம் இப்பொழுது நடப்பதாக இன்றைக்கு நடப்பதாக அது மாத்திரமல்ல எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வலது கரத்தை பிடித்து நடத்துகிற சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையின்படியே என் பிள்ளைகளுடைய எல்லா பயத்தின் ஆவிகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி தைரியத்தின் ஆவியினாலே என் பிள்ளைகளை நீர் இடைக்கட்டு வீராக அது மாத்திரமல்ல என் பிள்ளைகள் ஒருவேளை பல இடங்களுக்கு முக்கியமான ஒரு வேலையின் நிமித்தம் போய் வந்திருக்கலாம் இல்லாவிட்டால் வீட்டிற்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கடைக்கோ இல்லாவிட்டால் மெடிக்கல் ஸ்டோர் ஏதோ ஒன்றுக்கு என் பிள்ளைகள் போய்விட்டு வந்திருக்கலாம் ஒருவேளை இவர்கள் போன இடத்தில் அநேக இடங்களை தொட்டிருக்கலாம் அவைகளுடைய நச்சுக்கள் எதுவும் என் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு இயேசுவாமியுடைய கல்வாரின் இரத்தத்தினாலே இவருடைய கரங்களையும் இவருடைய சுரசையும் இவருடைய முகத்தையும் இப்பொழுது உருடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக என் பிள்ளைகள் எப்பொழுது வெளியே போய்விட்டு வந்தாலும் ஆண்டவுடைய ரத்தத்தினாலே இவர்கள் கழுவப்பட்ட நிலைமையில் உள்ளால் வரவும் அதன் நிமித்தம் இந்த கொள்ளை நோய்கள் ஒன்றும் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை தொற்றிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் அணுக்கிரகம் பண்ணும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே இந்த வாதையின் நோய்கள் எதுவுமே என் பிள்ளைகளுடைய கூடாரத்தை அணுகக்கூடாது பொல்லாப்பு இவர்களுக்கு நேரிடாத படிக்கை ஆண்டவர் தாமே பொதிந்து பாதுகாத்து கொள்ளுவீராக உன்னுடைய கண்ணுக்குள்ளால் மணி போல பொதிந்து காத்து கொள்ளுவீராக அது மாத்திரமல்ல என் பிள்ளைகள் வியாபாரத்தில் இதை நிமித்தம் ரொம்ப நஷ்டத்தில் என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது அடுத்த மாதம் நான் என்ன செய்வேன் எப்படி கடை வாடகை கொடுப்பேன் எப்படி அடுத்த மாதம் பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுப்பேன் வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கொடுப்பேன் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்வீராக என் பிள்ளைகளுடைய சிற சின்ன அடுத்த மாசத்திற்கு ஒரு பெரிய கடன் என்கிற சுமை உடைய தலைமையில் சுமத்தப்படாதபடிக்கு ஆண்டவர் தாமே இந்த மாதமே ஆச்சரியமான விதத்தில் அவைகளை சந்திக்கத்தக்கதான சுரப்பு ஏற்பாடுகளை நீர் செய்து நம்முடைய பிள்ளைகளை நீர் கனம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என் பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை விரும்பி ஜபித்து நம்முடைய சமூகத்தில் முழந்தால் படியிட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனைக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்ததற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி இவர்கள் மன விருப்பத்தின்படியே இவர்களுக்கு தந்தரலை ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதாக இன்றைக்கு செய்தியில் இவர்கள் கேட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் இவருடைய சுரசில் ஆமென்றும் என்றும் இறங்கி பலிக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ 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 மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோட் பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக